அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் தமிழர்களை காட்டிக் கொடுத்த சாணகியன் எதிர்கட்சி உறுப்பினர்களின் உயிராபத்து தொடர்பில் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு உள்ளிருந்து எதிராக செயற்படும் அமைச்சர்கள் தொடர்பில் ரணில் கடுமையான நிலைப்பாடு காட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடக்கும் மோசடி நாடனாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது அதிரடியாக களமுறங்கிய போலீசார் மகிந்தவினால் நாமலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலிங் கமிகே குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கை ஒன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்ற புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முதலே ஆகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் அறிவிக்குமாறு நீதவான் திலீன கமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தவர் சாணக்கியனே என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐநாவில் கொண்டுவரப்பட்ட முப்பது ஏழு ஒன்று தீர்மானத்திற்கு எதிராக கூக்குரலிட்டு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதை தடுப்பதற்காக வேலை செய்த சாணக்கியன் இப்போது தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்ட முனைகின்றார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து ஐநா தீர்மானத்தின் போது குழப்பங்களை விளைவித்தவர் ஐநாவில் தமிழ் மக்களின் நீதி கோரிய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அங்கு குழப்பத்தை ஏற்படுத்திய தமிழ் மக்களை குழப்பவாதிகளாக காட்டியவர் அன்று கோட்டபாயவின் பிரத்யேக செயலாளர் மற்றும் ஆலோசகராக இருந்தார் ஆனால் இன்று அவர் சஜித்தின் ஆலோசகராக என்று ார் சுமந்திரனும் அவருடன் கூட்டு கூட்டுயும் கஜேந்திரகுமாரும் தமிழ் மக்கள் மத்தியில் நண்பனின் வடிவில் இருக்கின்ற எதிரிகள் தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை நல்வாழ்வை தேசிய அபிலாசைகளை நாசமாக்குவதே அவர்களின் வேலையாகும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஆலோசகர் மனுஷ நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று குற்ற ஈடுபட்ட சந்தேக நபருக்கு சலுகைகளை வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் தமக்கு எதிராக வாக்குமூலம் பெற முயன்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிவர் ராஜ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும் என நான் வெளிப்படையாக கூறுகின்றேன் மூன்று நாட்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் வெளிக்கடை தடுப்பு காவல் வருடங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்து கொழும்பில் வீடு ஒன்றை தருவதற்கு வாகனம் தருவதற்கு மற்றும் பணம் தருவதற்கும் வெளியில் வருவதற்கு பிணை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தெரிவித்து எனக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்றை தருமாறு கோரியுள்ளனர் முன்னாள் அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளது அந்த குற்றத்திற்கு அவரை கைது செய்து ஐந்து வருடங்களாக தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றார்கள் அதனுடன் எனக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகநபரிடம் வாக்கு மூலம் ஒன்று கோரப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார சந்தேக நபரை சந்ததிமை குறித்து என்னிடம் சாட்சியம் காணப்படுகின்றது என்னை சிறையில் அடைக்க அல்லது எனது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்த மனுஷ நாணயக்கார அமைச்சருக்கும் ரணில் விக்ரமசிங் நோக்கம் இருக்கின்றதா என எனக்கு தெரியவில்லை எனினும் ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை உடனடியாக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கவுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ராஜ்மான் தெரிவித்துள்ளார் இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காது கட்சியை பெயரளவில் பிரதும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த கோரிக்கையை பரிசீலித்ததன் அடிப்படையிலேயே நேற்று உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து வெளியேற்ற ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேம்ராஜ் ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மோகன் பிரியதர்ஷன டி சில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு ஆதரவான அமைச்சர்கள் உள்ளிட்ட பல கட்சி அமைப்புகளின் கோரிக்கையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத அமைச்சர்களை தற்போதைக்கு அரசாங்கம் என்ற பெயரில் கொண்டு எந்த பயனும் இல்லை எனவும் தேர்தல் தொடர்பில் எடுக்கும் தீர்மானங்களை எதிர்கட்சிகளுக்கு வழங்கி அரசியல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே முக்கியமான தருணத்தில் ஆதரவளிக்காதவர்களை நீக்கி சுதந்திரமாக ஜனாதிபதி தேர்தலை தொடர சந்தர்ப்பம் வழங்குமாறு இந்த குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் சில அரசு அதிகாரிகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு எச்சரிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள இந்த தருணத்தில் அரசாங்கம் தயங்காமல் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான நூற்று பதினெட்டு வெளிநாட்டு மதுபான போத்தல்களை மறைத்து வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று விமான போக்குவரத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கொடுமை மையமாக கொண்டு மதுபான வியாபாரம் செய்த வர்த்தகர் என தெரியவந்துள்ளது கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் கொண்டு வரும் மது போத்தல்களை விமான நிலைய வாகன தரிப்பிடத்தில் குறைந்த விலைக்கு பெற்று இலங்கை முழுவதும் உள்ள சுற்றுலா விடுதிகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற அதிகாரிகளினால் அதி தரத்தை கொண்ட தொன்னூற்றி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தையாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது எழுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு மில்லி கிராம் ஹெரோயின் இருநூற்றி பதினோரு கிராம் எழுபத்தி ஒன்பது மில்ல ஐஸ் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கஞ்சா செடிகள் மற்றும் அறுநூற்றி பன்னிரண்டு கிராம் எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து மில்லி கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சவின் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் நாமல் ராஜபக்சவின் பல பிரச்சார கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்சவின் பிரபலத்தன்மை குறைவடைவதாக தெரிய வந்துள்ளது இதனால் மகிந்தவின் பங்களிப்பை குறித்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் என்பதால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கமைய நாமலின் பிரபல தன்மையையும் அதிகரிக்க வேண்டும் மகிந்தவின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதனால் இடைக்கிடையே மகிந்தவை மேடைக்கு ஏற்றி உரையாற்ற வைப்பதற்கு பொதுஜன பெறமுக கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் தேர்தல் தொடர்பாக நூற்றி முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு முப்பத்தி ஓராம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது நான்காம் தேதி வரையிலும் கிடைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு என்னும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்றது என ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது